ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு கேஷ் பேக்கர்ஸ். வந்து இவ்வளோ நாமளை பார்க்க போறோம்னா ஆமாங்க, நீங்கள் தமிழில் என் டைட்டிலே வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பைக்னா வந்து நம்ம டுக்காட்டியோட ஸ்கிராம்லர் 1100 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னவா சொல்கிற பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஸ்கிராம்லர்லேயே வந்து இவ்வளோ பைக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நான் ஏற்கனவே பல வீடியோஸை சொன்ன மாதிரி ஸ்கிராம்லர்னு அந்த பேருக்கு பின்னால் இருக்க ஹிஸ்ட்ரியை நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து வீடியோ பண்ணுறேன், அது வந்து ப்ராமிஸ். ஏன்னா வந்து இந்த ஸ்கிராம்லர்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லருந்தும் ஸ்கிராம்லர்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குங்க. அது என்ன கணக்கில் வருதுன்னே தெரியல. வந்து நமக்கு 1000 cc செக்மெண்ட்டில் வருதுங்க. அதே மாதிரி இந்த வண்டி வந்து நமக்கு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் அடையிலையும் வருது, அது மாதிரி கேஃப் ரேசர் பைக் அடையிலையும் வருதுங்க. சரி வாங்க நம்ம வண்டியோட ப்ரைஸை முதல்ல பார்த்துலாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,99,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி 13,74,000 இருக்குது, அதாவது 10,99,000 13,75,000 வரைக்கும் இருக்குங்க. அப்படியே பிஎம்ஐ வந்து பெர் மந்த் வந்து நம்ம 36,000 கட்டுற மாதிரி வரும், அதாவது 36,158 கட்டுற மாதிரி வரும். இது வந்து நமக்கு மொத்தமாக 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குங்க. டார்க் ப்ரோ, ப்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு நமக்கு மொத்தமாக 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 3 கலர்லேயே அவைலபிளாக இருக்குங்க, மேட் பிளாக், ஓஷன் ட்ரை, பிளாக் வித் சில்வர்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த இன்ஜின் எவ்வளோனா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க 1000 cc செக்மெண்ட்டில் வருது. பட் இன்ஜின் எவ்வளோனா வந்து 1079 cc. என்ன டைப்னா வந்து L-twin டெஸ்மோட்ராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் 2 valves per cylinder ஏர் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. எத்தனை சிலிண்டர்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சிலிண்டர் இருக்கேன். மேக்ஸிமம் பவர் வந்து 85.65 PS, அதாவது 7600 rpm. மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தோம்னா 88 Nm, அதாவது 4750 rpm. முன்னால் பிரேக்கும் வந்து டிஸ்கும், பின்னால் பிரேக்கும் டிஸ்கும். முன்னால் பிரேக் வந்து நமக்கு டபுள் டிஸ்க் கொடுக்குறாங்க. முன்னால் டேங்க் வந்து நமக்கு 15 லிட்டர் பிடிக்குதுங்க. பாடி டைப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக் அடியில் வருது, அது மாதிரி கேஃபேசர் பைக் அடியில் வருது. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி மேலோட்டமாக பார்த்துட்டோம்னா ஏவிஎஸ் வந்து டெல் சேனல் கொடுக்குறாங்க. டிஆர்எஸ் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பவர் மோட்ஸ், எல்இடி டெயிலேட்டர், ஸ்பீடோ மீட்டர், ஆட்டோமேட்டிக் ட்ரப் மீட்டர், ஃபியூல் காஜ்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு டிஸ்பிளே வருதுங்க. சரி வாங்க நம்ம வண்டியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து 2 சிலிண்டருக்கு கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூலு தான். ஒரு சிலிண்டருக்கு வந்து 2 வால் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 4, நமக்கு 4 வால்வ் ஆச்சு. என்ன டிரைவ்னா வந்து செயின் டிரைவ் தாங்க. ஸ்டார்டிங் வந்து செல் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃபியூல் சப்ளை வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் போடுங்க. கிளச் வந்து லைட் ஆக்ஷன் வெட் மல்டிப்ளை கிளச் வித் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. செல் சர்வோ ஆக்ஷன் ஆன் டிரைவ் இருக்குங்க. ஸ்பிளிப்ஷன் ஆன் ஓவர் ரன் இருக்குங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தான். கியர் பாக்ஸ் வந்து 6 ஸ்பீடு தாங்க. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 11:1. ஆனால் எமிஷன் டைப் வந்து எல்லா பைக்லையும் இருக்கிற அதே இதுதான், BS6 தாங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியை பற்றி இன்னும் டீலாக பார்த்துட்டோம்னா ஏபிஎஸ் வந்து டுவெல் சேனல் கொடுக்குறாங்க. கன்சோல் வந்து ஃபுல் டிஸ்பிளே வருது, பாஸ்ட் இருக்குது, கிளாக் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பவர் மோட்ஸ் எல்லாம் இருக்குது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அதாவது வந்து டுக்காட்டி வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனான பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க, பவர் மோட்ஸ் கொடுக்குறாங்க. டுக்காட்டியோட சேஃப்டி பேக் இருக்குது, அதாவது சேஃப்டி பேக்கில் வந்து நமக்கு என்னென்ன வரும்னா வந்து கார்னரிங் ஏபிஎஸ் வரும், அது மாதிரி டுக்காட்டியோட கண்ட்ரோல் வருங்க, அதாவது டுக்காட்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதை தான் வந்து டிடிசின்னு சொல்லுவாங்க அவங்க. RBW இருக்குது, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வித் யூஎஸ்பி சாக்கெட்டோட கொடுக்குறாங்க. பைக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் அதுவும் யூஎஸ்பி சாக்கெட்டோட கொடுக்குறது வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் சத்தியமாக சொல்கிறேங்க. இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து நான் இப்படி வந்து கேள்விப்படுறது. அது இந்த பைக்கில் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குதாங்க செய்து. ஆனால் ஃபேஷனாக ஃபோட்டோஸ் இருக்குது, என்ஜின் குறிச்சிச்சு, டிஸ்பிளே வந்து நமக்கு எல்சிடி தாங்க கொடுக்குறாங்க. சேசஸ் வந்து நமக்கு டியூப்லெஸ் ஸ்டீல் ட்ரெல்லஸ் ஃப்ரேம் தாங்க கொடுக்குறாங்க. பாடி டைப் இருக்குன்னு சொன்ன மாதிரி தாங்க, ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக் அடியிலேயே வருது, அது மாதிரி கே ஃப்ரேசர் பைக் அடியிலேயே வருது. முன்னால் சஸ்பென்ஷன் வந்து ஓஹலின்ஸோட ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் 48mm USD4 கொடுக்குறாங்க. பின்னால் வந்து ஓஹலின்ஸோட மோனோஷாக் ப்ரீலோட் அண்ட் ரீபோண்ட் அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுக்குறாங்க. நம்ம வண்டியோட நீளம் வந்து எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வண்டியோட ஹைட் வந்து 920mm. என்னடா சொல்கிறேன் இவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ வண்டி வந்து ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. வண்டியோட டேங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, 15 லிட்டர் படியுது. சேட்டலைட் வந்து 810mm, வீல் பேஸ் வந்து 1514mm. வண்டியோட டிரைவ் வெயிட்டை வந்து 159 kg, வண்டியோட கர்வ் வெயிட் வந்து 206 kg. ஸோ வண்டி வந்து நான் வந்து என்னோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து வண்டி வந்து அண்டர் வெயிட்டு தாங்க தேடுது. 1000 cc செக்மெண்ட்ல அதுவும் இவ்வளோ பவர் இருக்கிற வண்டி வந்து 206 kg தாங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னா ஹெட்லைட்டு டெயிலைட்டு டர்ன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே எல்இடி உள்ளது. டிஆர்எல்ஸ் இருக்குது, எல்இடி டெயிலைட்ஸ் இருக்குங்க. டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னா டயர் வந்து டியூப்லெஸ் தான் கொடுக்குறாங்க. வீல்ஸ் வந்து நம்ம கலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. முன்னால் பிரேக் வந்து டபுள் டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னால் பிரேக் வந்து வெறும் சிங்கிள் டிஸ்க் தாங்க கொடுக்குறாங்க. முன்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 320mm, பின்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 245mm. இது வந்து ரேடியல் டயர். இதோட காம்படிட்டர்ஸ் நம்ம யார் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த லெஜெண்டுங்க, கவாசகியோட சீன் எடிட்டர். என்னடா எல்லா பைக்லேயுமே வந்து கவாசகியோட சீன் எடிட்டர் இழுக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். என்னங்க பண்ணுறது, கவாசகியோட சீன் எடிட்டர் வந்து ஒரு சூப்பர் பைக், அது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் கூட காம்படிட்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
பிஎம்டபிள்யூ F900 டுகாட்டியோட ஸ்கிராம்பிளர் 800 ஹோண்டாவோட CB650 ட்ரையம்போட ஸ்வீட் 10 இவங்கெல்லாம் தாங்க இதில் காமெடிட்டு. முக்கியமாக நான் இந்த பைக்கில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த சேம் பஞ்சாயத்துங்க ஹாலிடேஸோட ஸ்போர்ட்ஸ் டெரஸ் அந்த பைக்கில் இருக்கிற பஞ்சாயத்து தான் எக்ஸாஸ்ட்டை வந்து தூக்கி மேலே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பின்னால் இருக்கிறவங்க வந்து சுத்தமாக கம்ஃபர்ட் இருக்காது. கொஞ்சம் வந்து லாங் டிரைவ் போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு தாங்க. ஏன்னா வந்து எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு கால் கிட்டே போகிறதுனால ஹீட் வந்து செம்மையாக நமக்கு அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1000cc செக்மெண்ட்டில் வரதுனால ஹீட் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்மளால் வந்து ராங் டிரைவ் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு, அது பில்லியன் ரைடரோட போகணும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட்டை மேலே தூக்கி கொடுக்குறதுனால பின்னால் வரவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்டோட என்ன தான் இப்போ வந்து அந்த எக்ஸாஸ்டோட புகையெல்லாம் கம்மி பண்ணாலுமே வந்து அந்த ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் வந்து பின்னால் வரவங்களோட மூஞ்சி ஹெல்மெட்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் தாங்க. ஓகேங்க, இந்த வழியை நாம வந்து டுகாட்டியோட ஸ்கிராம்பிளர் 1900 பற்றி பார்த்தோம். இன்னும் மறுத்தோம் நடவடிக்கை சந்தினேன். அண்டில் தென், குட் பை.